ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு வெஷனல். இன்னைக்கு நம்ம இந்த இந்தோனேஷியன் ட்ராமாவோட ஃபைனல் பாட தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா, ஃபெலியோட அங்கிள் வந்து மிஸ்டர் ஜோஹன் கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு போகும்போது கரெக்டாக பார்த்தா அவன் காரோட ஒயரை பிடிங்கி விட்டுருப்பான். அதனால கார் ஸ்டார்ட் ஆகாமல் இவங்க நின்றுட்டுருக்க வெளியே நின்று இதை பார்த்து ஃபெலியும் மிஸ்டர் ஜோஹனும் சிரிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏதுன்றதுலாம் எதுவுமே காமிக்கலை. இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லே பார்த்தா இந்த சமூகம்லாம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. பசங்க எல்லாரும் வளர்க்கும் போல ஸ்கூலுக்கு கிளம்பி ரெடியாக உட்காந்துட்டுருக்க ராகாவும் ஜோர்டனும் மட்டும் பார்த்தா இன்னும் காணோம். அதைத்தான் ஃபெலி கேட்டுட்ருக்கா, எங்கே இவனுங்க ரெண்டு பேரும் மட்டும் இன்னும் வரலன்ற மாதிரி கேட்க, அவனுங்க எங்கே கிளம்புனாதானே இன்னாலும் அலங்காரம் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருப்பானுங்க, கண்டிப்பாக கொஞ்சம் லேட் ஆகும்ன்ற மாதிரி சொல்லிட்டு சும்மா மூணு பேர் மட்டும் பேசிக்கிட்டே டிவி பார்த்துட்டு இருக்கும்போது தான் அந்த டிவியில் பார்த்தா இது போல் ஃபெலியோட அங்கிள் இருக்கான்ல ஃபேக்கான அப்பா, அவனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நியூஸில் போயிட்டுருக்கு. இவன் வந்து ஒரு பெரிய மாஃபியா, ட்ரக் எல்லாம் கலெக்ட் பண்ணி விற்பான், அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு அடுத்து அவங்களுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் கூட விற்பான்ற மாதிரி சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற விஷயம் நியூஸில் வந்துட்டுருக்க ஃபெலி இதை பார்க்குறா. அவளுக்கு பார்க்கும்போதே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, லைட்டாக கொஞ்சம் ஃபீல் பண்ணுறா. இதை நோட் பண்ணோடனே நேரம் என்ன பண்ணிட்டு டிவி ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஃபெலிங்க பாரு, அது எல்லாமே பாஸ்ட்ல நடந்த விஷயம், இதுக்கப்புறம் நீ அதை பத்தி எதையுமே யோசிக்காத, இனிமே நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி, புதுசா ஒரு லைஃப்பை நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகே தானே டீல்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஹைஃபை கொடுக்க ஃபெலியும் சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு ஹைஃபை கொடுத்துட்டு இருக்கா. இவன் பார்த்துட்டு சூப்பர் ஃபெலி, இந்த ஸ்ப்ரெட் தான் உன்கிட்ட எனக்கு பிடிச்சது, நீ எப்பயும் போல இரு, ஸ்டார்டிங்லலாம் எப்படி எப்போ பாரு துரு துருன்னு நாங்கள் ஏதாச்சும் சொன்னால் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருப்பேன், அதே மாதிரி இரு, அப்போதான் எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் சொல்ல இவனும் சரி ஓகே நான் ட்ரை பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்படியும் அவனுங்க பேசிட்டு இருக்கும்போது தான் ஹெல்கா வந்துட்டு நாவிரோ கிட்ட, டே ஞாபகம் இருக்குல்ல ராகுக்கு கிஃப்ட் வாங்கணும், மறந்துடாத, எனக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியல, ஸோ நீ ஒரு நல்ல கிஃப்டாக சேர்த்து எனக்கும் வாங்கிடுடான்ற மாதிரி சொல்ல ஃபெலிக்கு அப்போதான் ஞாபகமே வருது, ஐயோ ஆமாம் நாளைக்கு ராகாவோட பர்த்டே தானேன்ற மாதிரி கேட்குறா. ஆமாம், ஏன் நீ மறந்துட்டியா, எப்படியும் அவன் அவனுடைய கார் கேரேஜில் தான் சின்னதாக ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு செலிப்ரேட் பண்ணுவான், ஸோ பெருசாலாம் ஒன்றும் செலிப்ரேட் பண்ண மாட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கா. ஃபெலியும் அதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாகவே தான் உட்காந்துட்ருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்து என்ன, அஞ்சு பேரும் கிளம்பி ஸ்கூலுக்கு தான் வந்துட்டுருக்கானுங்க, அதுவும் மாசா கெத்தா உள்ள என்ட்ரி கொடுத்து வந்துட்டுருக்காங்க. ராகா வேற ஃபெலி மேலே கையெல்லாம் போட்டுட்டு வந்துட்டுருக்கான். இதை பார்க்கும்போது ஸ்கூலில் இருக்க எல்லா பசங்களும் ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க, அதுவும் க்ளோயும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் முகத்தையும் பார்க்கணுமே, அவளுங்க ஒரு பக்கம் வயிற்றுச்சல்ல அப்படியே பொங்கிட்டே ஒரு பக்கம் நின்றுட்டுருக்க. இன்னொரு சைடு பார்த்தா ஃபெலியோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காளுங்கள, அவளுங்களே இந்த காட்சியை பார்த்த உடனே ஷாக்கிங்காக தான் இருக்காளுங்க. ஸோ அப்படியே அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கும்போது தான் ஒருத்தி கையில் பார்த்தா ஜூஸ் வச்சுட்டு இருந்திருப்பா. ஸோ அப்படியே அவள் ஃபெலிக்கிட்ட பேசலான்னு சொல்லி வரும்போது தெரியாதனமாக கால் ஸ்லிப்பாகி கீழே விழ, அந்த ஜூஸை பார்த்தா அவள் அப்படியே ராகா ஷர்ட்லேயே கொட்டி விட்டுடுறா. பாவம், அவனே இப்போ தான் கெத்தா என்ட்ரி கொடுத்து நடந்து வந்திருப்பான், இந்த பொண்ணு பார்த்தா பாட்டுன்னு அவனை இப்படி ஜூஸெல்லாம் கொட்டி அசிங்கப்படுத்தி விட்டுட்டா. இந்த விஷயத்தை பார்த்துட்டு மற்ற எல்லாருமே ஒரு மாதிரி அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்க, ராகாக்கி ஒரு மாதிரி கடுப்பாயிருது. அப்படியே கிட்ட வரா, அந்த ஜூஸ் கப் இருந்துச்சுல அது கீழேருந்து எடுத்து கொடுத்துட்டு எங்கே அந்த பொண்ணை திட்டதான் போகிறானோன்னு சொல்லி பார்த்தா ராகா ரொம்ப கோலா, ஏமா கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதா, பாரு இப்போ ஜூஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு, நீ போயிட்டு இன்னொன்று வாங்கி குடி, அதோட முக்கியமாக என்னுடைய பர்த்டே பார்ட்டிக்கு நீ வர மறந்துடாத, நானே உன்னை இன்வைட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் அவன் பாட்டுக்கு ஃபெலியை கூட்டிகிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிட்றான். இப்படி ஒரு மாற்றத்தை ராகா கிட்டேருந்து அங்கேருந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க போல. ஸோ இதை பார்த்த உடனே எல்லாரும் இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சியில் எக்ஸ்ட்ரா அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்க, ஃபெலிக்கும் பார்த்தா சிரிப்பு தான் வருது, அவளும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிட்றா. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா ஃபெலி, ஹெம்மா அப்புறம் ஃபெலியோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் எல்லாரும் சேர்ந்து கேண்டீனில் உட்காந்து சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக க்ளோயி பார்த்தா அங்கே வரா. வந்ததுமே வந்துட்டு ஃபெலி நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டோடனே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஹெம்மா எல்லாருமே அங்கேருந்து எழுந்து போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா க்ளோயும் வந்து உட்காந்துட்டு, சாரி ஃபெலி நீ எம்எல்ஏ இன்னும் கோவமாக இருக்கியா, அந்த வீடியோ விஷயத்தில் நான் பண்ணது தப்பு தான், அது எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு, அதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்குறேன்ற மாதிரி சொல்ல, ஃபெலி வந்துட்டு இப்போ கூட நீ உண்மையாக திருந்தி சாரி கேட்குறியா, இல்லை சும்மா வேறு ஏதாச்சும் உனக்கு வேணுன்றதுக்காக வந்து சாரி கேட்குறியான்றது எனக்கு ஒன்றுமே புரியலன்ற மாதிரி சொல்ல, இவளும் பார்த்தா டைரெக்டாகவே கரெக்டு தான் ஃபெலி, நீ கொஞ்சம் என்ன ராகாவோட பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணலாமேன்ற மாதிரி வெக்கமே இல்லாமல் கேட்குறா. ஃபெலிக்கு டென்ஷன் ஆகுது, அவள் ஏதாச்சும் சொல்லலாம்னு சொல்லி வரதுக்குள்ளையுமே ஃபெலியோட ஃப்ரெண்டு அங்கே வந்துட்டா, தானே பார்த்தேன் நீ அதிசயமாக வந்து ஃபெலி உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி நிற்கும் போதே கண்டிப்பாக அவகிட்ட ஏதாச்சும் கேட்க தான் வருவேன்னு எனக்கு அப்போவே டவுட் இருந்துச்சு, நல்லவேளை நான் திரும்ப வந்தது சரியாக போச்சு இல்லை, உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையான்ற மாதிரி ஃபெலியோட ஃப்ரெண்டு கேட்க, க்ளோய்க்கு முகத்தை கொண்டு போய் எங்கே வச்சுக்கிறதுனே தெரில, ஒரு மாதிரி காண்டிலே தான் உட்காந்துட்டு இருக்கா. ஃபெலியும் என்னாலலாம் உன்னை இன்வைட் பண்ண முடியாதுன்ற மாதிரி டைரெக்டாகவே சொல்லிடுற, க்ளோய்க்கு அது இன்னும் டென்ஷன் ஆகுது, ஃபெலின்ற மாதிரி கூப்பிடுறா. பட் ஃபெலியோட ஃப்ரெண்டு வந்துட்டு என்ன ஃபெலி அதை அவன் சொல்லிட்டால இன்வைட்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, உனக்கு வேணும்னா நீ போய் ராகா கிட்ட கேளு, ஏன் தேவையில்லாமல் வந்து ஃபெலிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, இது ஒன்றும் ஃபெலியோட பர்த்டே பார்ட்டி இல்லை, முதல்ல இங்கேருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்லவும் இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, சரின்னு சொல்லிட்டு சும்மா போவாம அப்படியே ஃபெலியோட சந்தோஷத்தையும் சேர்த்து கெடுத்து விட்டு போவோமேன்னு சொல்லி, என்ன ஃபெலி நீ இப்படி ராகா கூடலாம் க்ளோஸாக இருக்கிறதுனால அவன் கூட நீ ரிலேஷன்ஷிப்பில் இருந்துடலான்னு சொல்லி நினைக்கிறியா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை,
இன்னமும் கூட மிஸ்டர் ஜோஹனோட பொண்ணு தான் நீ சொல்லி ஒரு ரூமர்ஸ் பரவச்சுல, அது இன்னமும் எல்லார் மத்தியிலையும் பரவிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ எல்லாருமே அதை உண்மைன்னு சொல்லி நம்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நீ என்ன தான் பண்ணாலும் உன்னால் ராக கூடலாம் க்ளோஸாக ஆகிட முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீ என்னைக்கு அவங்க ஃபேமிலிக்குள்ளே காலடி எடுத்து வச்சு உள்ளே போனியோ அன்றைக்கே அவங்க ஃபேமிலியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன தான் மிஸ்டர் ஜோஹன் உன்னை தன்னோட பொண்ணாக நினச்சி உனக்காக அவர் எவ்வளோ சப்போர்ட் பண்ணாலும் நீ அவரை எப்பயுமே அழிச்சிட்டே தான் இருப்ப. இப்போ கூட உன்னால் தான் அவர் பிஸ்னஸ்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காரு பாவம். ஆனால் உனக்கு தான் அந்த விஷயம் எதுவுமே தெரியல. பார்த்துருந்துக்கோ ஃபெலி, உன்னால் அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் தூபத்தை தூவி விட்டுட்டு போக. ஃபெலிக்கு பார்த்தா இதை கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமாயிருது. ஸோ ஒரு மாதிரி அப்படியே சோகமாயிடுறா. ஆனால் ஃபெலியோட ஃப்ரெண்டுக்கு இதை பார்க்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரில. சதிகாரி எப்போ பாரு எதையாச்சும் பேசி குழப்பி விட்றதுக்குனே தான் ஒருவா போலன்னு சொல்லிட்டு, ஃபெலி நீ அவள் பேசுகிறதுலாம் பெருசாக எடுத்துக்காத, நீவா நம்ம போகலான்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தா ஃபெலி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. ஆனால் க்ளோய்க்கு வந்து உள்ளுக்குள்ளே கொஞ்சம் குஷியாக தான் இருக்குது. பரவாயில்ல வந்தவால முடியலனாலும் ஓரளவுக்கு ஃபெலி நிம்மதியை கெடுதாச்சுன்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் திமராகவே உட்காந்துட்டு இருக்க. இங்கே ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபெலி வந்து இன்னும் கூட க்ளோயி சொன்னதையே தான் நினச்சிட்டு இருக்கா. ஏன்னா அவள் சொல்லியிருப்பாள் நீ என்னைக்கு அந்த வீட்டுக்குள்ளே போனியோ அன்னிலேருந்தே அவங்க குடும்பத்துக்கு பிரச்சனை தான் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அது அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது போல. அதனால் அதை பற்றி அவள் யோசிச்சுட்டு இருக்க ராக அங்கே வந்துட்டான். வா ஃபெலி வீட்டுக்கு போகலாம், நானே இவனை கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி கூப்பிட்ட. இல்லை நான் வரலன்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் அவள் பேசுகிறத வச்சு பார்க்கும்போதே அவள் ஏதோ கொஞ்சம் அப்செட்டாக இருக்கான்றத ராகா உடனே புரிஞ்சுக்கிட்டான். என்னாச்சு, ஏன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க, எதுவும் பிரச்சனையான்ற மாதிரி கேட்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வரலனா வரல, நான் தனியாக நடந்து வந்துக்கிறேன், எனக்கு நடந்து வரணும் போல தான் இருக்குன்ற மாதிரி சொல்ல. அவ்வளோ தானே, சரி ஓகேவா ரெண்டு பேரும் நடந்தே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு ராக பார்த்தா அவளை தனியாக கொஞ்சம் ஸ்கூலை விட்டு கொஞ்சம் தூரமாக கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்துட்டு ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் ஃபெலியும் பார்த்தா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு ரஹா கிட்டே கேட்குறா. ரஹா உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், திடீர்னு கேட்குறனேன்னு தப்பாலாம் எடுத்துக்காத, மிஸ்டர் ஜோஹனுக்கு எதுவும் பிஸ்னஸில் பிரச்சனையான்ற மாதிரி கேட்க இவனுக்கு பட்டினி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா உண்மையாகவே அந்த ஃபேக்கான நியூஸ் பரவுனதுலேருந்து அவருடைய பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்றது ரஹாக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த விஷயம் ஃபெலிக்கு தான் தெரியாது. ஸோ இப்போ இவன் திடீர்னு இப்படி கேட்கவும் என்ன ஃபெலி இப்படி கேட்குறேன்ற மாதிரி சொல்ல, சொல்லு ரஹான்ற மாதிரி கேட்குறா. ஆமாம் அவரோட ஷேர்ஸ்லாம் கொஞ்சம் டவுனில் தான் போயிட்டுருக்கு, ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு காரணம் நீங்களாம் நினச்சி நீ ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்ல. இதெல்லாமே பிஸ்னஸ்ன்னு இருந்தால் எப்பயுமே சகஜமாக நடக்கிறது தான் ஃபெலி, அதெல்லாம் அப்பா அசால்ட்டாக டீல் பண்ணிப்பார், நீ ஒன்றும் கவலைப்படாதேன்ற மாதிரி சொல்ல. இதை கேட்கும் போது அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் என்ன பண்ண முடியும், அப்படியே ஒரு மாதிரி சோகமாகவே தான் உட்காந்துட்ருக்கா. ராகாமும் அதை பார்த்துட்டு, ஃபெலி இங்கே பாரு, அப்பாவோட பிஸ்னஸ் டவுன் ஆகுறதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீ தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொல்லி நினச்சிக்கிட்டு ஒன்று நீ ஏன் கஷ்டப்படுத்திக்காத, இதெல்லாம் ஃப்ரீயாக விடு, அது எல்லாத்தையுமே அப்பா பார்த்துப்பாரு, நீ எதை நினச்சும் கவலைப்படாத. நாளைக்கு என்னோடய பர்த்டே இருக்குது, ஸோ நம்ம அதை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா கொஞ்சம் அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ரஹா இப்படி கொஞ்சமாச்சு தைரியமாக பேசும்போது தான் ஃபெலிக்கு பார்த்தா கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கிற மாதிரியே தெரியுது. இப்போ தான் கொஞ்சம் சிரிக்கவே ஆரம்பிக்கிறா. பரவாயில்லையே எப்படியோ ஒரு வழியாக ஃபைனலாக சிரிச்சிட்டேன், சரி வா இப்போ ஓகே தானே, ரெண்டு பேரும் ஒன்றா வீட்டுக்கு போகலாமான்ற மாதிரி கேட்க, இல்லை ரஹா நீ வீட்டுக்கு போ, நான் கொஞ்சம் ஆஃப்னேஜ் வரைக்கும் போய் ஹெட் மேடம் பார்த்துட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்ல. சரிடி நானே ட்ராப் பண்ணுறேன்ற மாதிரி ரஹா சொல்கிறான். இல்லை இல்லை வேண்டாம் நான் நடந்தே போய்க்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபெலி பார்த்தா அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. ஆஃப்னேஜ் வந்ததுக்கப்புறமா ஹெட் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்டே தான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி புலம்பிகிட்டு இருக்கா. இது போல் அப்பான்னு சொல்லி வந்தவனே ஒரு ஃபேக்கு ஃப்ராடுன்னு சொல்லிட்டு அவங்களும் இதை கேட்டதுக்கப்புறமா எல்லாம் என்ன சொல்லணும் ஃபெலி, நான் தான் எதுவுமே விசாரிக்காமல் உன்னை அவங்க கூட அனுப்பணும்னு சொல்லி முடிவு பண்ண பார்த்தியா, அது என்னுடைய தப்பு தான், ஆனால் நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகலைல்ல, எனக்கு அதுவே போதும்ன்ற மாதிரி சொல்ல. ஃபெலியும் அதை கேட்டுட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு எதுவும் ஆகாது, என்னை நான் நல்லாவே பார்த்துப்பேன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. பட் இவங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரிம்மா அந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக மட்டுமா நீங்கள் வந்தேன்ற மாதிரி கேட்கும்போது அப்போ தான் ஃபெலி பார்த்தா, இல்லை மேம் இதை விட ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணுன்ற மாதிரி சொல்கிறா. என்னன்னு சொல்லிட்டு இவங்க கேட்டுட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக ஃபெலிக்கு பார்த்தா ராகா கிட்டேருந்து கால் வருது. ஆனால் இவள் அட்டன் பண்ணி பேசவே மாட்டேங்கிறா. அவங்களே அதை பார்த்துட்டு என்ன ஃபெலி கால் அட்டன் பண்ணி பேசு, ராகா உன் மேலே இருக்க அக்கறையில் தானே உனக்கு கால் பண்ணுறான், நீ கால் பண்ணி அவங்ககிட்ட பேசிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை மேம் எனக்கே ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது, நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்ன விஷயம் கூட அதை பற்றி தான், நான் மிஸ்டர் ஜோஹன் அப்பா என்னை அடாப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாருல அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணலான் இருக்கேன்ற மாதிரி சொல்ல, இவங்களுக்கு அதை கேட்டோன்னே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஃபெலி நீ நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவை எடுத்திருக்கியான்ற மாதிரி கேட்க இவன் ஆமான்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதை கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக இவன் முடிவு பண்ணிட்டா அதை மாற்றிக்க மாட்டான்றது இவங்களுக்கும் நல்லாவே தெரியும்ல. அதனால் சரிம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத, இது உன்னுடைய முடிவு தான், நீ என்ன எடுக்கிறியோ அதுதான் என்னுடைய முடிவும், நானே மிஸ்டர் ஜோஹன் கிட்ட பேசிக்கிறேன்ற மாதிரி சொல்ல, இல்லை மேம் வேண்டாம் இது என்னுடைய முடிவு தானே,
அதனால் நீங்கள் பேசணும்னு அவசியம் இல்லை, நானே அப்பா கிட்டே போய் டேரெக்டாக பேசுகிறேன், பேசிவிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவளும் அங்கேருந்து கிளம்பிடுறா. ஸோ இப்போ அன்றைக்கி நைட்டு தான் காமிக்கிறாங்க, நைட்டு ஜோஹன் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஃபலி அவர்கிட்ட பேசணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டால அதனால பேசுகிறதுக்காண்டி தான் வரா. அவரும் இவளை பார்த்ததுமே வாமா வந்து உட்காருன்ற மாதிரி சொல்ல, ஃபெலி பார்த்தா எடுத்ததுமே ரொம்ப தேங்க்ஸ்ப்பான்ற மாதிரி சொல்கிறா. என்னம்மா ஃபெலி இதுக்கு தேங்க்ஸ்ன்ற மாதிரி கேட்க, இல்லைப்பா உங்கள் இடத்துல என்னுடைய சொந்த அப்பாவாக இருந்திருந்தா கூட எனக்காக இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரான்னு சொல்லி எனக்கு தெரியலை, ஆனால் நீங்கள் எனக்காக நிறையவே பண்ணிட்டீங்க, அது எல்லாத்துக்குமே சேர்த்து இப்போ நான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனால் இன்னொரு ஒரு விஷயம், நீங்கள் என்னை அடாப்ட் பண்ணிக்கிறதா சொன்னீங்கல்ல, அது எனக்கு வேண்டாம், நான் அதை ரிஜெக்ட் பண்ணுறேன், இதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி பேச வேணான்ற மாதிரி சொல்லும்போது ஜோஹனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இருந்தாலும் ஃபெலி நான் தான் அப்போவே சொல்லிட்டேன்ல, நான் உன்னை அடாப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது என் ஒய்ஃபோட ஆசையை நான் நிறைவேற்றணும்னு நினைக்கிறதுக்காக தான், பட் அதுக்காக நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணிலாம் பண்ணணும்னு சொல்லி விருப்பமே படலை. ஸோ எதுவாக இருந்தாலும் அது உன்னுடைய முடிவு தான், உனக்கு இந்த அடாப்ஷன் ப்ராசஸில் விருப்பம் இல்லைன்னா நம்ம அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஆனால் அதுக்காக நீ என் பொண்ணு இல்லைன்னு ஆயிடமாட்டேன், என்றைக்குமே நீ என் பொண்ணு மாதிரி தான்ற மாதிரி சொல்ல ஃபெலிக்கும் இதை கேட்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது. உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த அங்கிள்ன்றவனை கடைசியாக மீட் பண்ணி பேசும்போது அவன் சொல்லியிருப்பான்ல, உண்மையாகவே உங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே உன்னை ஆர்ஃபனேஜில் இருந்து கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி பிளான் பண்ணி தான் அங்கே உன்னை கொஞ்ச நாளைக்கு விட்டுட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கா. அவர் சொன்னது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியலை, ஆனால் எனக்குமே கண்டிப்பாக எங்கள் அப்பா அம்மா எனக்காச்சும் ஒரு நாள் வந்து என்னை கூட்டிகிட்டு போவாங்கன்ற நம்பிக்கை இப்போவுமே இருக்க தான் செய்யுது. அதனால் நான் கடைசி வர அவங்களுக்காக வெயிட் பண்ணியே காத்திருக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன், அதனால தான் இந்த அடாப்ஷன் வேணான்னு சொல்கிறேன். அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்லப்பான்ற மாதிரி கேட்கும் போது, இதில் எனக்கு என்னம்மா பிரச்சனை இருக்குது, நான் என்னுடைய விருப்பத்தை சொன்னேன், நீயும் உன்னோட விருப்பத்தை சொன்ன, இதில் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நீ அதுக்காக நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோமேனு சொல்லி அதை நினச்சி கில்ட்டியாலாம் ஃபீல் பண்ண தேவையே இல்லை, ஆனால் உனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் நான் சொல்கிறேன், அதை மட்டும் நீ பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. என்னது அதுன்ற மாதிரி ஃபெலி கேட்க, அது ஒன்றும் இல்லை, அடாப்ஷன் ப்ராசஸ் தான் வேணான்னு சொல்லிட்டா, அதுக்காக நான் தான் உன்னை ஸ்கூலில் சேர்த்து விட்டேன்னு சொல்லி நீ அந்த ஸ்கூலில் விட்டோம்லாம் நின்றக்கூடாது, நீ கடைசி வர அந்த ஸ்கூலில் தான் படிக்கணும், அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே என் ஃபேமிலி கூட நீ கனெக்டில் தான் இருக்கணும், ஏன்னா நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான், அதை இன்றைக்குமே மறந்துடாத, அதோட நாளைக்கு ராகவோட பர்த்டே பார்ட்டியும் இருக்குல்ல, அதுக்கும் நீ கன்ஃபார்மாக வரணும், ஓகே தானேன்ற மாதிரி சொல்ல ஃபெலியும் அதை கேட்டுட்டு, கண்டிப்பாப்பா ஆக்சுவலாக நானும் அதை தான் பிளான் பண்ணியிருந்தேன், ஆனால் உண்மை என்னன்னா ராகவோட பர்த்டே பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறமா நான் மறுபடியும் ஆர்ஃபனேஜ்க்கே போயிடலான்னு இருக்கேன், அது உங்களுக்கு ஓகே தானேன்ற மாதிரி கேட்க உன்னுடைய விருப்பம் தாமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேப்பா, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் இந்த விஷயத்த மட்டும் நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லிடாதீங்க, ராகா கிட்ட, ஜோர்டன் கிட்ட, ஹெல்கா நாவரோ கிட்டலாம் நானே தனியாக போய் சொல்லிக்கிறேன், ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவனுங்க என் மேலே கோவம் தான் படுவானுங்க, அதோட வருத்தமும் படுவானுங்க, அதனால நானே சொல்லிக்கிறேன்ற மாதிரி சொல்லிடுற. சரி ஓகே, அது உங்களுக்குள்ளன்ற மாதிரி சொல்லிட்டு அப்பாவும் பார்த்தா ஃபெலி சொன்ன எல்லாத்துக்குமே ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஃபெலிக்கும் எப்படியோ ஒரு வழியாக இருந்த விஷயத்த அவர்கிட்ட டேரெக்டாகவே பேசிட்டதுனால கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அங்கே கட் பண்ணால் அப்படியே அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க, ஃபெலியை வந்து ஜோர்டன் கால் பண்ணி எங்கேயோ வர சொல்லியிருப்பான் போல், ஸோ அதனால் அவளுக்காக தான் ஜோர்டன் பார்த்தா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஃபெலியும் பார்த்தா சொன்ன மாதிரியே கரெக்டாக அங்கே வந்துட்டா, என்னாச்சு எதுக்காக இங்கே வர சொன்னேன்ற மாதிரி கேட்கும் போது, என்ன ஃபெலி இன்னைக்கு ராகவோட பர்த்டே இல்லை, அதுக்காக தான் வா வா உனக்காக தான் எல்லாருமே நாங்கள் உள்ளே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், நான் தான் உன்னை கூப்பிட்றதுக்காக வெளியே வந்தேன், வா உள்ளே போகலான்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ஃபெலியும் உள்ளே போகிறா. பார்த்தா அவளுக்காக ட்ரெஸ்ஸிங்கு மேக்கப்லாம் பண்ணுறதுக்காக ஆள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க போல், ஸோ அதனால் இங்கே இவனுங்க மூணு பேரும் ரெடியாகிட்டு இருக்க, இந்த பக்கம் பார்த்தா ஃபெலியும் பயங்கர அழகாக ரெடியாகிட்டு இருக்கா. ஸோ இப்போ ஒரு வழியாக அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ராகாவோட கரேஜில் தானே அவனுக்கு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க, ஸோ அங்கே தான் காமிக்கிறாங்க. ராகா மற்றபடி அவன் கூட ஜோர்டன், ஹெல்கா, நாவரோ எல்லாரும் இருக்கும்போது அவன் பார்த்ததுமே ஃபெலி எங்கன்ற மாதிரி தான் கேட்கிறான், இருடா வருவான்ற மாதிரி ஹெல்காலாம் அவனை கலாய்க்க. ஃபெலியும் பார்த்தா அங்கே வரா, ராகாக்கு பார்க்கும் போதே ஃபெலி ரொம்ப அழகாக தெரிகிறா, அதுவும் மேக்கப்லாம் பண்ணிட்டு வரமும் சொல்லவே வேண்டாம், அப்படியே அவளையே தான் பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டே இருந்தால் எப்படிப்பா கிட்ட போய் பேசுன்ற மாதிரி இவனுங்கெல்லாம் சொல்லவும் உடனே ராகா வந்து ஃபெலிக்கிட்ட தான் வரான். ஃபெலிக்கிட்ட வந்து கையை கொடுத்தவளை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி பார்த்தா ஃபெலி வந்துட்டு என்ன நினச்சான்னு தெரில, ராகா கை கொடுக்கும் போது கையை கொடுக்காமல் டோட்டலாக அவாய்ட் பண்ணி விட்டுறா. ராகாக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் அவன் பெருசாக எதுவுமே கேர் பண்ணிக்கல, சரி அவள் ஏதோ கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கா போல், அப்புறமா பேசி சமாதானப்படுத்திக்கலான்ற மாதிரி அவனும் ஃப்ரீயாகவே விட்டுட்டான். அந்த டைம் தான் ஃபெலிக்கிட்ட வந்து பேசணும்னு சொல்லி ஹெமா அங்கே வரான். ஹெமாவை பார்த்ததுமே ராகாக்கு ஐயோ இவன் வர குறுக்கில் வரானே என்ன பண்ண போகிறான்னு தெரியலையேன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க, ஹெமாவும் வந்துட்டு ஃபெலி உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும், கொஞ்சம் வரையான்ற மாதிரி கூப்பிடுறான். ஃபெலியும் என்னாச்சு என்ன பேசணுன்ற மாதிரி கேட்க, வா ஃபெலி நான் சொல்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபெலியும் ஹெமாவும் பார்த்தா தனியாக பேசுறதுக்காக போயிடுறாங்க. ராகா இதெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்துட்டே தான் இருக்கான், அவனுக்கு ஒரு மாதிரி சமகாண்டாகுது, இருந்தாலும் என்ன பண்ண முடியும், ஃபெலியே அவனை அவாய்ட் பண்ணிட்டா, ஸோ இதுக்கப்புறம் அங்கே போய் சண்டை போட்டுட்டு இருந்தா கண்டிப்பாக அவன் மறுபடியும் நம்ம மேலே இன்னும் கோவம் தான் படுவான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே கான்ல அமைதியாக இருக்க.
இங்கே பார்த்தா அப்படியே ஹெம்மாவும் ஃபெலியும் பேசுகிறது தான் காமிக்கிறாங்க. ஹெம்மா தனியாக கூப்பிடும் போதே தெரிய வேணாமா அவன் எதுக்கு கூப்பிட்டுருப்பான்னு சொல்லிட்டு ஃபெலிக்கு கடைசியாக ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு சொல்லி முடிவு பண்ணி தான் கூப்பிட்டுருப்பான் போல. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே ஃபெலிக்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டு, உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஃபெலி, அப்போலேருந்தே எனக்கும் உன் மேலே ஃபீலிங்ஸும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஸோ உனக்கும் அதே மாதிரி என் மேலே எதுவும் ஃபீலிங்ஸ் இருக்கான்ற மாதிரி கேட்க ஃபெலிக்கு இதை கேட்டோடனே பயங்கர ஷாக்கு. அவ இந்த விஷயத்த ஹெமாக்கிட்ட இருந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டாள், அவள் ஜாலியாக சும்மா ஃப்ரெண்டாக தானே பழகிட்டு இருந்திருப்பா. ஸோ இவனே வந்து இப்படி திடீர்னு சொல்லவும் அவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி அதிர்ச்சியிலே தான் நின்றுட்டுருக்கா. ஆனால் அதே நேரம் இங்கே ராகாவை பார்க்கணுமே, ரெண்டு பேரும் உள்ளே போனாங்க, என்ன பேசுகிறாங்கன்றதே தெரியாமல் அவன் ஒரு பக்கம் கானில் வயிற்றுச்சலில் நின்றுட்டுருக்க. இதுக்கு நடுவில் அங்கே பர்த்டே பார்ட்டி வேறு போயிட்டுருக்குல. ஸோ அங்கே பர்த்டே பார்ட்டி நடக்கிறதே ராகாக்காக தானே, ஸோ அங்கே ஏதோ சும்மா ஒரு கேம் மாதிரி விளாட்றாங்கன்னு சொல்லிட்டு பர்த்டே பாய் ராகா ராகான்னு சொல்லி அங்கே மைக்கில் பேரை அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்க. இவன் தான் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லையே, அப்படியே ஃபெலியும் அங்கே ஹெம்மாவும் என்ன பேசிக்கிறாங்கன்றத பார்க்கறதுக்காக ஃபெலியவே தான் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ பின்னாடி அவ்வளோ தூரம் அங்கே எல்லாரும் பேரை சொல்லி கத்தி கூப்பிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் இவன் காதில் விழவே இல்லை, ஏன்னா இவன் இந்த லோகத்திலே இல்லை போல. அதனால இவன் அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது ஜோர்டன் தான், டேய் பாடா உன்னதான் அங்கே கூப்பிடுறாங்க, எதுவாக இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு எப்படியோ கூட்டிகிட்டு போயிட்டான். ஆனால் ராகாக்கு அங்கே நின்றுட்டுருக்க மனசே இல்லை, ஏன்னா அவனுடைய ஞாபகம் ஃபுல்லாக ஃபெலி மேலே தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்களே செலிப்ரேட் பண்ணுங்கள், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து வந்துடு, இவங்கெல்லாம் ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்காங்க என்னடா ஆச்சு இவனுக்குன்னு சொல்லிட்டு. அதே நேரம் இங்கே ஃபெலியும் பார்த்தா ஹெமா கிட்டே வந்துட்டு, சாரி ஹெமா என்னால் உன்னை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டா. அதை கேட்டதுமே ஹெமாக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. உடனே ஏன் ஃபெலி எதனால் அப்படி சொல்கிறேன்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி வேறு ஒருத்தரை பிடிச்சிருக்கு, ஸோ அதனால் உன்னை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அதுக்காக நீ எதுவும் ஃபீல்லாம் பண்ணாதேன்ற மாதிரி சொல்ல. அவனால் எப்படி ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியும், கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ண தான் செய்கிறான். இருந்தாலும் சாரி ஃபெலி, என்னோடய ஃபீலிங்ஸை நான் உன்கிட்ட சொன்னது தப்பு தான், என்னை மன்னிச்சிருன்ற மாதிரி சொல்ல. நீ ஏன் அப்படியெல்லாம் சாரியெல்லாம் கேட்குற, இதில் எந்த தப்பும் இல்லை, ஏன்னா நமக்கு எப்போது யார் மேலே ஃபீலிங்ஸ் வரும்ன்றதெல்லாம் நமக்கே தெரியாது, அதை எப்போ வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீ வந்து இந்தளவுக்கு என் கிட்டே ஓப்பனாக சொன்னதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்கே நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆனால் அதுக்காக நீ அதை நினச்சி ஃபீல்லாம் பண்ண தேவையில்ல, ஏன்னா என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத சுச்சுவேஷன்னா அதுக்கு நீ என்ன பண்ணுவ, பட் நீ எதை நினச்சும் கவலைப்படாத, கண்டிப்பாக ஒரு லவ் நம்ம விட்டு போச்சுன்னா அதை விட பெட்டராக இன்னொரு லவ் நம்மளை தேடி நமக்காக வரும். ஸோ நீ எதை நினச்சும் கவலைப்படாத, ஏன்னா ஆல்ரெடி நான் உனக்கு முன்னாடி இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக தான் பா இருக்கேன், ஸோ நான் சொல்கிறத நம்புன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபெலி கொஞ்சம் அவனுக்கு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்க. ஹேமாவும் வந்துட்டு, சரி ஃபெலி நீ சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நீ உனக்கு வேறு யாரோ ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு சொன்னல, அட்லீஸ்ட் அது யாருன்றதாச்சும் என்கிட்ட சொல்லு, ஏன்னா உனக்கு பிடிச்ச அந்த லக்கியான பாய் யாருன்றத நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்ற மாதிரி சொல்ல. ஃபெலி யோசிக்கிறா, சரி உன்கிட்ட இப்போ நான் சொன்னால் அதை நீ வெளியே யார்கிட்டையும் சொல்லிட மாட்டேலன்ற மாதிரி கேட்கும்போது, கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், உன் விருப்பம் இல்லாமல் நான் போய் யார்கிட்ட சொல்ல போகிறேன், சொல்லு ஃபெலின்ற மாதிரி கேட்கும்போது, சரி ஓகே சொல்கிறேன், ஆனால் நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, ப்ராமிஸ் பண்ணி கொடுன்ற மாதிரி தான் சொல்கிறாலே தவிர அந்த பேர் என்னன்றத சொன்னாலாம் இல்லையான்றத நமக்கு காமிக்கவே இல்லை. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா ஃபெலி அவன்கிட்ட பேசி முடிச்சுட்டு வெளியே வர, ராகமும் அப்போ தான் அந்த பக்கமாக வந்திருப்பான். ஃபெலியை பார்த்துட்டுமே ஸ்டாப் பண்ண, ஃபெலியும் இவனை பார்த்துட்டு, என்ன நீ பண்ணிகிட்ருக்க, உனக்காக தானே எங்கள் அப்பாட்டிய பாட்டியே போயிட்டுருக்கு, நீ அங்கே இல்லாமல் இங்கே இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன் ஃபெலின்ற மாதிரி சொல்கிறான். என்னை பார்க்க நீ ஏன் வர, இது உன்னோடைய பர்த்டே பார்ட்டியில், ஸோ நீ அங்கே தான் இருக்கணும், அங்கே போகன்ற மாதிரி சொல்ல. ஃபெலி, ஒரு நிமிஷம் நான் பேசுகிறத கேளு, அன்னைக்கு நான் உன்கிட்ட ஏதோ அவசரப்பட்டு என் மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உன் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னல, அது வரைக்கும் நீ ஏன் என்னை இப்படிலாம் அவாய்ட் பண்ணிட்டுருக்க, நான் அப்படி சொன்னதுனால தான் நீ இப்படிலாம் என்ன அவாய்ட் பண்ணுறியான்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே என்கிட்ட ஃபஸ்ட்டு மாதிரி சரியாக பேசவே மாட்டேங்கிறன்ற மாதிரி கேட்கும்போது, அது என்னால் உன்னை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்ற மாதிரி ஃபெலி பார்த்தா பட்டுன்னு சொல்லிடுறா. ராகாக்கு இது கேட்டோன்னே இன்னும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாயிருது, ஏன் அப்படி சொல்கிறேன்ற மாதிரி கேட்க, அப்படிதான்ற மாதிரி சொல்லிட்டு சாரி சொல்கிறா. இதுக்கு அது பதில் கிடையாது ஃபெலி, என்ன காரணன்றத சொல்லுன்ற மாதிரி கேட்க, காரணம்லாம் கேட்காதன்ற மாதிரி சொல்கிறா. ஏன் அப்போது எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்க மாதிரி உனக்கு என் மேலே எந்த விதமான ஃபீலிங்ஸும் இல்லவே இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஏதோ ஒன்று, ஃபீலிங்ஸ் இருக்கோ இல்லையோன்றதெல்லாம் இப்போ இங்கே மேட்ரு கிடையாது, ஆனால் என்னால் உன்னை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபெலி பார்த்தா கோமாங்கிறது கிளம்பி போயிடுறா. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே ஹெம்மாவும் பார்த்தா பின்னாடி இருந்து பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். ஆனால் அவனும் பெருசாக எதுவுமே கேர் பண்ணிக்கல, பார்த்துட்டு சும்மாவே தான் நின்றுட்டுருக்கான். இங்கே ராகாக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவன் என்ன போசுக்குன்னு இப்படி சொல்லிட்டு போயிட்டாளேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே நின்றுட்டுருக்க. அப்படியே இந்த பக்கம் ஃபெலியை தான் காமிக்கிறாங்க, அவன் ஒரு இடத்துல தனியாக வந்து உட்காந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. ஏன் அழுகுறா எதுக்கு அழுகுறான்றதுலாம் தெரியல, ஆனால் ராகாவை பற்றி தான் ஃபீல்
பண்ணி நினச்சி அழுதுட்டுருக்கா. ஃபஸ்ட்டு அவள் ராகவை மீட் பண்ணுது, அதுக்கப்புறம் அவன் கூட நடந்த சண்டை, அவன் கூட வெளியே போனதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு தான் உட்காந்து அழுதுட்டுருக்கா. அப்படி அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்கும்போது தான் கரெக்டாக பார்த்தா அந்த இடத்துக்கு ராகா வரான். நான் இத்தனை நாளாக ஒரு முட்டாளாக இருந்திருக்கலாம், அறிவில்லாதவனாக இருந்திருக்கலாம், கோவக்காரனாக இருந்திருக்கலாம், எப்படி வேணாலும் நீ என்னை பற்றி நினச்சிருக்கலாம், அது எனக்கு கவலை இல்லை. ஆனால் உண்மையாகவே நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னது, நான் உள் மனசுலேருந்து சொன்னது, அது உண்மை தான் ஃபெலி, அதை நீ நம்பவே மாட்டியான்ற மாதிரி கேட்க ஃபெலி பார்த்தா அப்பவும் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கா தேம்பி தேம்பி. இவனுக்கு பார்க்கும்போது என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே வந்து பக்கத்தில் உட்காந்தவன் ஃபெலி ஃபெலி அழுகாத ஃபெலி அழுகாதன்ற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். பட் அவளால் கண்ட்ரோலே பண்ண முடியல, அவள் பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. இங்கே பாரு ஃபெலி, நீ இப்படி அழுகிறத பார்க்கும்போது அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ப்ளீஸ் தயவு செஞ்சு அழாதன்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டுருக்க. பட் நீ நினைக்கிற அளவுக்கு இது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாதுன்ற மாதிரி ஃபெலி சொல்கிறா. ஏன் என்னாச்சுன்ற மாதிரி கேட்க, ஏன்னா நான் என்றைக்கு உங்கள் ஃபேமிலிக்குள்ளே வந்தனோ அப்போலேருந்து தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வந்துட்டுருக்கு, எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கே நான் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமோன்னு சொல்லி அதனால தான் நான் உங்ககிட்ட அங்கே அப்படி பேசிட்டு வந்தேன். அதுக்கு முதல்ல ரொம்ப சாரின்ற மாதிரி சொல்ல ஃபெலி, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதுக்கு முன்னாடி வந்த பிரச்சனையாகவும் இருக்கட்டும் இல்லை இனிமேல் வரப்போகிற பிரச்சனையாகவும் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நான் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுவேன். எப்படி இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா பிரச்சனையுமே நம்ம ஒன்றா சேர்ந்துருந்து சால்வ் பண்ணுமோ அதே மாதிரி இனிமேல் வரப்போகிற பிரச்சனையும் நம்ம சேர்ந்திருந்தால் ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம், அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதோட எந்த கஷ்டத்தையுமே நீ அனுபவிக்கிறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது, அது எனக்கு பிடிக்காத விஷயமும் கூட. இப்படி நீ முதல்ல அழுகிறத நிறுத்து, நீ அழுகிறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு ராக கொஞ்சம் ஃபீல் பண்ண. வெளியும் அப்போ தான் கொஞ்சம் அழுகிறத ஸ்டாப் பண்ணுறா. பட் அவளுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக தான் இருக்குது. இல்லை ராகா, என்ன இருந்தாலும் நீ சொல்கிறத என்னால் முழுசாக ஏற்றுக்க முடியலன்ற மாதிரி சொல்ல. சரி ஓகே, நான் உன்கிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் கேட்குறேன், நீ அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ண. எனக்கு உன் மேலே இருக்க ஃபீலிங்ஸ் மாதிரி உனக்கு என் மேலே எந்த வித ஃபீலிங்ஸும் இல்லையா? இல்லைன்னு மட்டும் சொல்லிடு, அதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், இப்போவே இந்த இடத்த விட்டு போயிடுவேன், அதுக்கப்புறம் உன்னை பார்க்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன்ற மாதிரி சொல்லிடுற. இவளுக்கு பட்டுனு என்ன சொல்கிறதுனே தெரியல, ஏன்னா உண்மை என்னடானா இவளுக்கும் ராகாவை ரொம்ப பிடிச்சிருக்கு தானே, அதை சொல்லாமல் தானே இவன் வந்துட்டு அவங்க ஃபேமிலிக்குள்ளே நம்மளால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை அவாய்ட் பண்ணிட்டு வந்திருப்பா. ஸோ இவன் இப்படி கேட்கவும் அவளால் உண்மையை சொல்லாமல் இருக்க முடியல. இல்லை எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, நானும் அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு ஹாக்கிட்ட லவ் யூ சொல்லிடுறேன். அவ்வளோதான், இதை கேட்டதுக்கப்புறம் தலைவனை கையில் பிடிக்க முடியுமா? உடனே ஃபெலியை ஹக் பண்ணிட்டு இதுதான் ஃபெலி, இந்த வார்த்தையை தான் நான் எதிர்பார்த்தேன், ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்க. ஃபெலிக்கும் இதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் உன் கண்ணில் இருந்து இந்த மாதிரி கண்ணீரெல்லாம் நான் வரவே விட மாட்டேன். அன்றைக்கி நீ சொன்னல என்கிட்ட உன் வாழ்க்கை ஒரு பட்டம்பூச்சி மாதிரி ரொம்ப அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை உனக்காக நான் கொடுப்பேன், அதை நினச்சி நீ இனிமேல் கவலைப்படவே வேண்டாம், இனிமேல் உன் லைஃப்பில் எந்த விதமான கஷ்டத்தையும் நான் வர விடவே மாட்டேன், அப்படியே வந்தாலும் அது என்னை தாண்டி தான் உன்கிட்ட வரணுன்ற மாதிரி சொல்லிட்டு ராகா கொஞ்சம் டயலாக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்க. ஃபெலி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறா. அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து கிஸ் பண்ணலான்னு சொல்லி போகும்போது தான் இவங்க எல்லாரும் மூணு பேரும் பார்த்தா என்ட்ரியை விட்டானுங்க. ஓ கிஸ்ஸான்ற மாதிரி சொல்லிட்டு மூணு பேரும் வர, ஹெல்கா நவிரோ தான் என்னடா உண்மையாகவே ஒன்று சேர்ந்துட்டிங்களான்ற மாதிரி பார்க்குறானுங்க. பட் ஜோர்டனுக்கு தான் நல்லாவே தெரியும் இல்லை. ஸோ அவன் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ்ன்ற மாதிரி சொல்ல. ஃபெலிக்கும் லைட்டாக கொஞ்சம் வெக்கத்தோட சிரிப்பெல்லாம் வந்துட்டுருக்கு. அப்போ தான் ஃபெலியுமே பார்த்தா, சரி எல்லாருமே இங்கே வந்துட்டிங்கல்ல, அதுவும் நல்லதுக்கு தான், உங்ககிட்டலாம் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் உங்கள் அப்பா என்னை அடாப்ட் பண்ணிக்கிறதா சொன்னார்ல அந்த ஆஃபரை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நான் உங்களுடைய வீட்லேயும் ஸ்டே பண்ண போகிறது இல்லை, இனிமேல் நான் கிளம்பி ஆர்ஃபனேஜில் தான் தங்க போகிறேன்ற மாதிரி சொல்லிடுறேன். பசங்க எல்லாருமே பெருசாக எதுவுமே சொல்லலை. ஓகே ஃபெலி, உன்னுடைய விருப்பம் தான், ஆனால் ஸ்கூலில் எப்பயுமே நம்மளாம் ஒன்றா தானே இருப்போம், அதுவே போதும்ன்ற மாதிரி சொல்லிட்டு கேஷ்ஃபுல்லாகவே எடுத்துக்கிறானுங்க. அப்போ தான் ஹெல்கான் ஆஃபரோ ரெண்டு பேரும், சரி சரி இப்படி அழுதுகிட்டே இருந்தா ராகாவோட பர்த்டே முடிஞ்சிருமே, நம்ம அதை சரியாக செலிப்ரேட்டே பண்ணலையே, எங்கே போய் செலிப்ரேட் பண்ணலாம், வேறு எங்கேயாச்சும் போகலாமா, இல்லை மறுபடியும் அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கே போயிடலாமான்ற மாதிரி கேட்க, டேடே அங்கெல்லாம் வேணாண்டா, ஏற்கனவே நாங்கள் இருக்க எல்லாருக்கிட்டேயும் நான் இல்லாமலே நீங்கள் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், எனக்கு அவங்க கூடலாம் செலிப்ரேட் பண்ணுறதுல பெருசாக விருப்பம் இல்லை, உங்கள் நாலு பேர் கூட மட்டும் இருந்தால் போதும், ஸோ அதனால் திரும்ப அங்கெல்லாம் போக வேண்டான்ற மாதிரி ராகாவே சொல்லிடுறா. சரி ஓகே, அப்போ ஒரு ஸ்பெஷலான டின்னர் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணலாமா, நான் உங்களுக்கெலாம் சமைச்சு தரேன்ற மாதிரி ஃபெலி சொல்கிறா. இதை கேட்டதும் நாவிரோ வந்துட்டு, என்ன ஃபெலி ஃப்ரைட் ரைஸ் காடி போடுறியான்ற மாதிரி கேட்க, ஆமாம் பின்ன வேறு என்னன்ற மாதிரி சொல்ல. இவங்களும் பார்த்தா அதை கேட்டு உடனே குஷியாகிடுறாங்க. உடனே ஃபெலி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு ஹக்கிங்கை போட, எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு மாதிரி பாசமாலேயே அங்கே பொழிஞ்சிட்ருக்காங்க.
ஒரு வழியாய்ப்பாங்க. எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறமா அஞ்சு பேருமே பார்த்தா திரும்ப வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்கும்போது தான் அங்கே பார்த்தா அடுத்து இன்னொரு ஒரு பெரிய ட்விஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தா, அப்பா கூட பக்கத்தில் வந்துட்டு ஒரு லேடி ஒருத்தவங்க நின்றுட்டுருக்காங்க. அதை பார்க்கும்போதே பசங்களுக்கு லைட்டாக முகம் மாறுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த லேடி அப்படியே திரும்புகிறாங்க. அப்போ தான் காமிக்கிறாங்க, ஆக்சுவலாக அந்த லேடி வேறு யாரும் கிடையாது, அந்த ஃபெலியோட ஃபேக்கான அப்பா, அதாவது அந்த அங்கிள் இருக்கான்ல, அவன் அப்பான்னு சொல்லி ஃபெலியை கூட்டிகிட்டு போய் வச்சுட்டு இருக்கும்போது அங்கே அவளுடைய ஆர்கனெல்லாம் விற்கிறதுக்காக ஒரு லேடி கிட்டே டீல் பேசிகிட்டு அந்த லேடி தான் இவங்க. அதை பார்த்த உடனே ஃபெலி ராகாலாம் ஒரு மாதிரி அதிர்ச்சியாக ஷாக்கிங்கில் பார்த்துட்டு இருக்க, இதோட இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் ஆகுது. சத்தியமாக இந்த ட்ராமாவை இப்படி ஒரு எண்டிங்கோடு முடிப்பான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னதான் ஒரு பக்கம் பாதி ஹாப்பி எண்டிங்காக இருந்தாலும் கடைசியில் பார்த்தா இப்படி ஒரு ட்விஸ்டோடு முடிச்சுட்டான். மேபி இதுக்கு செகண்ட் சீசன் வர வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் நம்ம சேனலில் ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்துச்சா, இதில் யாரோட கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்றதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிருங்க. அப்படியே என்னோட எக்ஸ்பிளனேஷன் இந்த டிராமால எப்படி இருந்துச்சுன்றதையும் சொல்லிட்டு போயிருங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதே மாதிரி வேற ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டிராமாவோட வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை.